அனைவருக்கும் வணக்கம். செம்மொழி பயிற்சி மையத்தின் சார்பாக வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பதிவிட்டு இருந்தோம். ஒரு 10 நாள் உங்களுக்கு ஒரு இடைவெளி ஆகி போச்சு. இருந்தாலும் நீங்கள் அதை திரும்ப அந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு ஒரு ரீகால் மாதிரி இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் தொடர்ச்சியாக உங்களுக்கு எல்லா வீடியோக்களும் பதிவேற்றம் செய்யப்படும். நிறைய உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். செம்மொழி பயிற்சி மையத்துக்கு நீங்கள் நிறைய உங்களுடைய ஆக்கத்தையும் மோக்கத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். சரி, நம்ம முந்தைய வகுப்பில் அப்படின்னு பார்க்குற போது இலக்கணத்தில் முதலெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முதலெழுத்துக்கள் அப்படிங்கிறது 30. அந்த 30 நம்ம ஒரு பகுதியாக பிரிச்சுக்கிட்டோம். முதல்ல உயிரெழுத்துக்கள் 12. அந்த உயிரெழுத்துக்கள் 12 எத்தனையாக பிரிக்கலாம், அந்த எழுத்துக்கள்லேருந்து என்னென்ன வினாக்கள் நமக்கு வரும், என்னென்ன பகுதிகளாக அதை நம்ம பார்க்க முடியுங்கிறத நம்ம முந்தைய காணொலியில் நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு தொகுப்பாக நம்ம பார்க்க முடியும். சரி, அடுத்ததாக அந்த 12 எழுத்துக்களை தான் பார்த்தோம். முதல் எழுத்துக்கள் 30, 12 மட்டும்தான் அங்கே பார்த்தோம். அடுத்த 18 எழுத்துக்களை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரி, எது அப்படின்னு சொல்லி கேட்டால் மெய்யெழுத்துக்கள் 18 முதல் எழுத்துக்களில் சொல்லப்படக்கூடிய இன்னொரு பகுதி. முதல் எழுத்துக்களை ரெண்டாக பிரிப்போம், ஒன்று உயிரெழுத்து, இன்னொன்று மெய்யெழுத்து. அது ரெண்டாவது வகையான மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் 18 அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மெய்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் மெய் அப்படிங்கிறத இங்கே உடம்பு, உடல், ஒற்று அப்படிலாம் சொல்லுவாங்க. மெய்க்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மெய் அப்படின்னு சொல்லுவோம், உடம்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம், உடல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஒற்று எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம், புள்ளி எழுத்துக்கள் அப்படிலாம் சொல்லுவோம். இதெல்லாம் மெய் எழுத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள், அந்த எழுத்துக்களுக்கான அடையாளம் அதெல்லாம். சரி, அதை எத்தனை வகையாக நம்ம பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டா வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. நம்ம உயிரெழுத்துக்களை பார்க்குற போது எப்படி பிரிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஒழிக்கக்கூடிய கால அளவின் அடிப்படையில் நம்ம பிரிச்சிருப்போம். அங்கே வந்து நம்ம உயிரெழுத்துக்களை குறில், நெடில் அப்படின்னு சொல்லி வகை பிரிச்சிருப்போம். ஆனால் இங்கே வரபோது இந்த எழுத்துக்கள் 18 மாத்திரை அளவு ஒரே அளவு தான், அரை மாத்திரை அளவு தான். சரி, எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை அளவு இருக்கிறதுனால இது என்ன பண்ணலாம், எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது ஒழிக்கக்கூடிய கால அளவை வைத்து பிரிக்க முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. சரி, அப்போ அந்த எழுத்துக்கள் 18 என்னவாகுதுன்னா ஒரே ஒரு சில சொற்கள் ஒரு எழுத்துக்களும் ஒரு ஒரு தனித்தன்மையை பெறுது. அப்போ அது ஒழிக்கக்கூடிய தன்மையின் அடிப்படையில் 3 பிரிக்கிறாங்க. அது வன்மையான ஓசையுடையது, மென்மையான ஓசையுடையது, இரண்டுக்கும் இடைப்பட்ட ஓசையுடையது அப்படிங்கிற அந்த வகைப்பாட்டுக்குள்ளார அதை பிரிக்கிறாங்க. நம்ம கூட்டுகளை கேட்கறது கூட வாய்ப்பு இருக்கலாம். மெய்யெழுத்துக்கள் எதன் அடிப்படையில் வகை பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஒழிக்கக்கூடிய தன்மையின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுது. அது ஒழிக்கக்கூடிய கால அளவில் வகைப்படுத்தப்படல, அது ஒழிக்கக்கூடிய தன்மையின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, முதல்ல 3 பிரிச்சாச்சு, வல்லினம், மெல்லினம், இடையினம். ஒவ்வொரு எண்ணத்துலையும் 6 எழுத்துக்கள் வரும்படியாக பிரிச்சிருக்காங்க. இதுக்கான மாத்திரை அளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து, இது எல்லாத்துக்கும் மாத்திரை அளவு மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை அளவு தான். சரி, வல்லினம் எதெல்லாம் வல்லினம், அது ஏன் வல்லினம்னு சொல்லப்படுது, இதை வன்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் பெயரில் மாட்டி கொடுத்தா நீங்கள் யோசிக்க வேண்டாம். வல்லினம், வன்கணம் எல்லாமே ஒன்று தான். சரி, எதெல்லாம் வல்லினம், இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இப்போ இந்த 6 எழுத்துக்களும் வல்லினம். சரி, மெல்லினம் எதெல்லாம் மெல்லினம், இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு, இந்த 6 மெல்லினம். இடையினம் ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல், இந்த 6 இடையினம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த வல்லினம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தலாம். இதை வந்து நம்ம கசட தவற அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம புள்ளி வச்சுதான் சொல்லணும். நம்ம ஏன் கசட தவறுன்னு சொல்றோம்னா, நம்ம அந்த சொல்வதற்கு எளிமையாக இருக்குங்கிறதுக்காக சாரியை சேர்த்து சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து அங்கே உகரம் அப்படின்னு பார்ப்போம், பின்னாடி வரக்கூடிய உகரம்னா ஊங்கிற எழுத்து தான், அவ்வளோதான். அந்த கரம்ங்கிறது சாரியை, அதே மாதிரி தான் இங்கே உங்களுக்கு மெய்யெழுத்துக்களை சொல்லும் போது பயன்படுத்தக்கூடிய சாரி எதுன்னா ஆ. இந்த ஆவைத்தான் நம்ம சேர்த்து சொல்லுவோம். மெய்யெழுத்துக்கள் நம்ம எப்பவுமே தனித்து சொல்கிறது இல்லை. வல்லினம் எதுன்னு கேட்டால் இக்கு, இச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம எப்படி சொல்லுவோம், கசரதபரம்னு சொல்லுவோம். மெல்லினம் எதுன்னு கேட்டால் நேரம் நம்மனே அப்படின்னு சொல்லுவோம். இடையினம் எதுன்னா இரட வழலை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சாரி என்னன்னா ஆ அப்படிங்கிற ஒரு சாரி. இந்த சாரியினா என்ன அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு பொருளும் இருக்காது, சும்மா அந்த சொல்வருக்கு ஒரு எழுத்தை ஒழிப்பதற்காக வந்து பயன்படக்கூடிய அந்த எழுத்தை சாரியை சொல்லுவோம். சரி, இங்கே பயன்படுத்தப்படக்கூடிய சாரி எது, மெய்யெழுத்தை ஒழிக்க பயன்படுத்தக்கூடிய சாரி எதுன்னா ஆ அப்படிங்கிற சாரியை பயன்படுத்துவோம். சரியா, அகரச்சாரியை அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த வல்லினம் கசரதபர இந்த 6 வல்லினம், மெல்லினம் ஞனமன இந்த 6 மெல்லினம், இடையினம் எரள வரல மெல்லினம். சரி, இதில் வேற என்ன பார்க்க முடியும்,
வல்லினம் எத்தனை கேட்டால் எழுதிடுவோம், மெல்லினம் எத்தனை கேட்டால் எழுதிடலாம், இடையினம் எவ்வளோன்னு கேட்டால் எழுதிடலாம். இதில் வேறு என்ன வினாக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது? மெய்யெழுத்துக்கள் நமக்கு தெரியாதா, எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இருந்தாலும் கூட அதில் வினாக்கள் எப்படி வரலாம்னு சொல்லி கேட்டால், இதுக்குள்ளார நம்ம இன எழுத்துங்கிறத ஒன்று பார்க்கணும். இன எழுத்துங்கிறத பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு வினா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம டெட்டு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, இன எழுத்துக்களை கொடுத்துட்டு உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது எதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்கலாம். சரி, இங்கே பாருங்க. இப்போ இங்குடைய இனமாக எது சொல்லப்படும்னா இக்கு. இக்குடைய இனம் எதுன்னு கேட்டால் இங்கு, இங்குடைய இனம் எதுன்னு கேட்டால் இக்கு. இஞ்சுடைய இனம் இச்சு, இன்னுடைய இனம் இட்டு, இந்துடைய இனம் இத்து, இம்முடைய இனம் இப்பு, இன்னுடைய இனம் இரு. இப்படியாக இனெழுத்துக்கள் சொல்லப்படும். இப்போ இந்த இனெழுத்துக்கள் அடிப்படையில் தான் சொற்களே அமையும். அதுக்காக தான் இங்கே சொல்லப்படுது. நம்ம இங்கேயும் பார்ப்போம், எங்கன்னா மெய் மயக்கத்தில் பார்ப்போம். அப்போ இதெல்லாமே அங்கே பின்னாடி வரும். அதுக்காக உங்களுக்கு முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன், பின்னாடி இதெல்லாம் பயன்படும். நம்ம அங்கே இனெழுத்துங்கிறத பயன்படுத்துவோம், உணர்ச்சியில் வரும்போது இந்த இனெழுத்துக்களை சொல்லுவோம். அப்போ அந்த இனெழுத்துக்கள் எது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும், சரியா? ஏன்னா அந்த இனெழுத்துக்களை அடிப்படையில் தான் பின்னாடி நிறைய புணர்ச்சி விகிதங்களும் உருப்பிழக்கணங்களும் உங்களுக்கு அந்த வித்தியாசப்படுத்தி வேறுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் வரும். அதுக்காக தான் சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு இங்கு வர மாதிரியான ஒரு சொல், ஒரு சொல்லுடைய நடுவில் இங்கு வருது அப்படின்னாலே கட்டாயமாக அதுக்கு அடுத்தது இக்கு தான் இருக்கும். இதுதான் வந்து விதி. இங்கு இருந்தால் அதுக்கு அடுத்ததாக என்ன இருக்குன்னா கட்டாயமாக இக்கு தான் இருக்கும். இக்கை தவிர வேற எழுத்து இது கூட மயங்கிற மாதிரியாக இருக்காது. அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த யூஜி டிஆர்பி காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்க பிஜி டிஆர்பிக்காரங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக உள்ள கொஞ்சம் சில எழுத்துக்கள் வித்தியாசப்பட்டு வரும். நீங்கள் இதுக்கு ஒரு டிஎன்பிஎஸ்சி கிட்டத்துக்கு நீங்கள் தெரிஞ்சு இந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டா போதும். இங்கே இருந்தால் கட்டாயமாக அடுத்துன்னு இருக்கும், இக்கு தான் இருக்கும். அப்போ என்ன சொல்ல பாருங்க, தங்கம் அப்படின்னு வருது. இப்போ இங்கு, இங்குக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காவை பிடிச்சி இக்கு குட்டில் ஆ, அப்போ இக்கு தான் அதுக்கு அடுத்தது இருக்கும். மஞ்சள் இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இச்சு தான் இருக்கும். பண்டம் இன்னுக்கு அப்புறம் டார் டாவை பிடிச்சி இட்டு. தந்தம் இந்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இத்து. கம்பம் இம்முக்கு அப்புறம் இப்பு. மன்றம் இப்படியாகத்தான் உங்களுக்கு இருக்கும். அப்போ இது இணை எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டுதான் சொற்கள் அமையும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று அதே எழுத்தே வரும், அங்கனம் அப்படிங்கிற போது இங்குக்கு பதில் இன்னொரு இங்கே வரும். மஞ்சள் அப்படின்னு சொல்கிற போது இஞ்சிக்கு பதில் இன்னொரு இஞ்சே வரும். அப்படி இல்லைன்னா வேற என்னதான் வரும், அதோடைய இணை எழுத்து தான் வரும். அப்போ எதை அடிப்படையாக கொண்டு அமையிறதுக்கான வினாக்கள் அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இன எழுத்துக்கள் நம்ம அங்கேயும் பார்த்துருப்போம், உயிரெழுத்துக்களை பார்க்குற போதும் இன எழுத்துக்கள் பார்த்துருப்போம். இப்போ ஆவுடைய இனம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும், இங்குடைய இனம் இங்கு, இஞ்சுடைய இனம் இச்சு, இட்டுடைய இனம் இன்னு, இப்படி மாற்றினாலும் சரிதான். ஏன்னா ரெண்டுமே இனெழுத்து தான். இனெழுத்துங்கிறது எப்படி கொண்டு வராங்க, எதன் அடிப்படையில் இன எழுத்து பண்ணாங்க? அங்கே நம்ம பார்க்குற போது ஒரே ஓசையுடைய எழுத்துக்களை இன எழுத்துக்கள்னு சொன்னோம். இப்போ அ அப்படிங்கிறதும் ஆங்கிறதும் ஒரே ஓசையுடையது, அதன் அடிப்படையில் சொன்னோம். அதே மட்டும் இல்லாமல் அது பிறக்கக்கூடிய இடம் ஒன்றாக இருக்கும். அதே தான் இங்கேயும், இங்கே பிறக்கக்கூடிய இடத்தின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன எழுத்துக்கள் சொல்லப்படுது. இக்கும் இங்கும் ஒரே இடத்துல பிறக்கும். கடைனா கடையண்ணம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா முதல்னா முதலண்ணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது பிறக்கக்கூடிய இடத்தின் அடிப்படையில் அது என்ன பண்ணுதுன்னா இன எழுத்துக்களாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த நம்ம ஆடுற வரிசையிலேயே, நம்ம மெய்யெழுத்துக்களுடைய வரிசையிலேயே பார்க்குற போது இக்கு கெடுத்தது இங்கு தான் வருது. ஏன்னா ரெண்டு பிறக்கக்கூடிய இடம் ஒன்று தான். நீங்கள் இந்த ஆர்டரையே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இனெழுத்துக்கள் அடுத்தடுத்து பெறக்கூடிய எழுத்துக்களும் உங்களுக்கு அப்படி தான் வகைப்படுத்தி வச்சுருக்காங்க, சரியா? அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதெல்லாம் இனெழுத்துக்கள், இந்த இனெழுத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இதை ஏன் வல்லினம் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது பிறக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வல்லினம் வன்மை, வன்மையான ஓசையுடையது. இது பிறக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்பு. வல்லினெழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம் மார்பு அப்படின்னு சொல்கிறோம். மார்பில் தான் வல்லினெழுத்துக்கள் பிறக்குது. நீங்கள் சொல்லி பாருங்கள், இக்கு அந்த ஓசை உங்களுக்கு மார்புடன் தோன்றி வரும். இச்சு, இட்டு, இத்து, இப்பு, கசட, க ச ட சொல்லும்போது உங்களுக்கு அந்த மார்புடன் தான் எழுத்துக்கு தோன்றி வரும். மெல்லினத்துடைய பிறப்பு இடம் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூக்கு. இங்கு இஞ்சு இன்னு இந்து இன்னு இது நீங்கள் ஒழிக்கிற போது உங்களுக்கு அந்த ஓசை மூக்குலேருந்து தோன்றி வரும். இடையெழுத்துக்கள் நமக்கு இடைப்பட்ட கழுத்தினுடைய அந்த கழுத்து பகுதியில் தோன்றுவதுனால அது இடையெழுத்துக்குன்னு சொல்கிறோம். இப்போ ஈ இரு இல்லு அதெல்லாமே உங்களுக்கு அந்த கழுத்து பகுதி தோன்றிவிடுது. அதனால அது இடைப்பட்ட பகுதியில் தோன்றிவிடுவதால் இடையெழுத்துன்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கான பிறப்பிடம் கழுத்து அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உயிரெழுத்துக்களுடைய பிறப்பிடமும் கழுத்துன்னு தான் பார்த்துருப்போம். இதில் இந்த ரெண்டு எழுத்து இந்த எழுத்துக்களை எதுவுமே சொல்லியே நீங்கள் இடையெழுத்துக்களை பற்றி எதுவுமே சொல்லியேன்னா இடைநிலத்துக்கள்ல வகை கிடையாது. அது எல்லாம் சேர்ந்து ஒரே இனத்துக்குள்ள வந்துருக்கு, அவ்வளோதான். அதுக்குள்ளார உங்களுக்கு இணையத்துக்கள் சொல்வதற்கு நமக்கு எதுவுமே இல்லை. இந்த ரெண்டு எழுத்துக்கள் வேணும் வித்தியாசமா சொல்லலாம். இந்த ஈயும் ஈவும், ஈ இவும் என்ன சொல்லலாம்னா இதை வந்து
உடம்படுமை அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன உடம்படுமை அப்படின்னா, இரண்டு உயிரெழுத்துக்கள் புணர்ச்சிக்குள்ள பார்ப்போம், அதை இரண்டு உயிரெழுத்துக்கள் சேர்ற போது அங்க இரண்டு உயிரெழுத்துக்கள் சேராது, முதல்ல உயிரும் உயிரும் சேருமான புணர்ச்சியில சேராது, அதை சேர்த்து வைப்பதற்காக வந்து தோன்றக்கூடிய எழுத்துக்களை உடம்படுமைன்னு சொல்லுவோம். அதாவது இரண்டு உயிரையும் உடன்படுத்துவதற்காக வந்து நிற்கக்கூடியமை உடம்படுமை. உடம்படுமைகள் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது வினாக்கள் அடிக்கடி கேட்கக்கூடியவனா தான். இல்ல இந்த ஈய அரை உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அரை உயிர் அப்படின்னா, அது உயிர்த்தன்மையை உடைய ஒரு எழுத்து. ஈ அப்படிங்கிற போது உங்களுக்கு அந்த கழுத்து போய் இருந்துக்கிறது உயிரெழுத்தினுடைய பிறப்பை போல அந்த ஈ இருக்கனால அது அரை உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான் நம்ம இந்த மெய்யெழுத்துக்கள் பகுதியில் பார்க்கக்கூடியது. நம்ம இவ்வளவுதான் பார்க்க முடியும். வல்லினம் மெல்லினம் இடையினம் அது மூணையும் பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளார இனங்கள் பார்த்துக்கிறோம். இது ஏன் இந்த வல்லினம்னு சொல்லப்படுதுன்னா வன்மையான ஓசை உடையது. இது பிறக்கக்கூடிய இடம்னு பார்க்குற போது மார்பு. மெல்லினம் ஏன் மெல்லினம்னு சொல்லப்படுதுன்னா மென்மையான ஓசை உடையது. இது பிறக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா மூக்கு. இடையினம் ஏன் இடையினம்னு சொல்லப்படுதுன்னா ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஓசை உடையது. வல்லினமும் இல்லாமல் மெல்லினமும் இல்லாத அந்த இடைப்பட்ட ஓசை உடையதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பினுடைய இடைப்பகுதியாகி கழுத்து பகுதியில் பிறப்பதுனாலையும் அது இடையினம்னு சொல்லப்படுதுன்னு பார்க்குறோம். அதுக்குள்ளார வேற என்ன பார்க்கலாம்னா இன எழுத்துக்களை பார்க்கணும்னு சொல்லி பார்த்தோம். வல்லினம் அதற்கு நிகரான மெல்லினம் அது எல்லாமே இனமாக வந்துருது. அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இடையினத்துக்கு நம்ம வகை எதுவும் சொல்ல முடியாது. அது ரெண்டு எழுத்து மட்டும் வித்தியாசமா இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஈயையும் உடம்படுமைன்னு சொல்லுவோம். சரியா? சரி, இப்படியாக மெய் எழுத்துக்களை நம்ம பார்க்குறோம். முதல் எழுத்துக்கள்ல நம்ம உயிரெழுத்துக்கள் என்னென்னவெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி முன்னாடி பார்த்தோம். உயிரெழுத்துக்கள் 12, அது குறியல் நடிகா பிரிக்கலாம், அதுக்குள்ளார சுட்டெழுத்தை பார்க்கலாம், அதுக்குள்ளார வினாங்கெழுத்தை பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம போனவர்கள் பார்த்தோம். இதுல வந்து மெய் எழுத்துக்கள் எவ்வளவுதான் நம்ம பார்க்க முடியும். இதை தாண்டி நமக்கு இதுல எந்த வினாக்கள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு இதுல வித்தியாசம் எப்படி கேட்கலாம்னா, இப்போ இது ஒரு மூணு சொல் கொடுக்கலாம். தங்கம், மஞ்சள், பண்டம், நொய்யல் அப்படின்னு உங்களுக்கு வந்து நாலு ஆப்ஷன் கொடுக்குறான்னு வைங்க. 1, 2, 3, 4 இப்படி ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். இவற்றுள் வேறுபட்டது எது அப்படின்னு சொல்லி கேட்டா, வேறுபட்டது நொய்யல். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த மூன்றும் இன எழுத்துக்களால் அமைஞ்சிருக்குது, நொய்யல்ங்கிறது இன எழுத்து இல்லாத அமைஞ்சிருக்குது. அப்படியாக நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்படியாக உங்களுக்கு வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது.